அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, குரு பெயர்ச்சி பலன்களை கடந்த இரண்டு வீடியோக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஜாதக ரீதியாக பலன்களை மேற்கொள்பவர்கள் யார், அதுக்கப்புறம் வந்து ராசி 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருந்தேன். புதுசாக நிறையா விஷயங்களை வந்து குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். அதாவது வீடியோக்களும் புதுசாக இருக்கும். இது வந்து ராசி லக்னம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா நம்ம சொல்கிறது ஜாதக ரீதியாக நம்ம சொல்கிறோம், புரிதுங்களா இல்லையா? நீங்கள் 12 லக்னத்துக்காரங்களும் கேட்குறீங்க, 12 ராசிக்காரங்களும் கேட்குறீங்க. எல்லோரும் கமெண்ட்ஸில் இது சொன்னது ராசிக்கா லக்னம் தானே கேட்டுட்ருக்கிறீங்க. ஆனால் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், ரெண்டு பேருமே பார்க்குறது தான் அது, சரிங்களா? ஏன்னா நம்ம ஜாதகம் தான் ரொம்ப இணைஞ்சு நம்ம கூட வேலை செய்யும். இப்போ ஒரு ராசிக்கு 60 கோடி பேர் இருக்கிறாங்க, 60 கோடி பேருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் எப்படி வேலை செய்யும் சொல்லுங்க பார்க்கலாம். 60 கோடி பேருக்கு ஒரு ராசிக்கு, மேச ராசிக்கு அப்படின்னு எடுக்கும்பொழுது 60 கோடி பேருக்கு ஒரே மாதிரி பலன்கள் வேலை செய்யுது. ஓரளவுக்கு நியரஸ்டாக கொண்டு வரலாம் நம்ம ஜாதகத்தை கொண்டு வரும் பொழுது, சரியா? அப்படி பார்க்கும்போது இந்த குரு பெயர்ச்சி பல கடும் சிக்கல்கள், கடன் சுமைகள், பொருளாதார வீழ்ச்சிகள், ரொம்ப தாமதமான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. இதிலிருந்து வெளிவர்றவங்க யாராக இருப்பாங்க அதை நம்ம ஜாதக ரீதியாக பார்த்துக்கலாம். இதுக்கு தேவை முதல்ல உங்கள் ஜாதகம். அந்த ஜாதகத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் மீனத்தில் என்ன கோள் இருக்குது அப்படின்னு பாருங்கள், சரிங்களா? இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய கோள் தான் நமக்கு கணக்கு, கூட்டுச்சேர்க்கை, இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீனராசிலிருந்து மேசராசிக்கு 22 ஏப்ரல் உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ மீனத்தில் முதல்ல சனி ராகு இந்த சேர்க்கை, அல்லது சனி கேது, இந்த சனி ராகு சனி கேது சேர்க்கை மீனத்தில் உங்கள் ஜாதகத்துக்குள்ளே இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த கடன் சிக்கல்களில் இருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்கன்னு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி ஆகும்போது இந்த சனி ராகுவினுடைய இணைவில் இருந்து பயணித்து மேஷத்துக்கு வந்துடுறாருன்னு எடுத்துக்கணும், சரிங்களா? அப்போது இந்த இணைவு இருக்கிறவங்க கடும் சிக்கல்களிலிருந்து வெளிவர போறாங்கன்னு அர்த்தம். எப்ப இருந்து? ஏப்ரல் மாசத்திலிருந்து தான். அடுத்தது குரு ராகு. குரு ராகு சேர்க்கை, குரு கேது சேர்க்கை உங்களுடைய ஜாதகத்துல மீனத்துல இருக்கு அப்படின்னா, இந்த குரு ராகு குரு கேது சேர்க்கையில கோச்சார குரு பயணிக்கக்கூடிய காலகட்டம், திருமண தாமதம், தொழிலில் மந்தம், கடன் ரீதியான சிக்கல்கள், இது எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் இருந்து மேஷத்துக்கு வரும் பொழுது குரு, அப்போது இந்த சிக்கல்கள்லேருந்து ஓரளவுக்கு ரிலீஸ் ஆவீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கடும் சிக்கல்கள்லேருந்து வெளியே வருவீங்கங்கிறத புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? அடுத்ததான் ஆடம்பரமான கடன்கள், திருமண தடை, தாமதம், கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த இது வந்து ஒன்லி வந்து ஆண் பெண் அந்த கணக்குக்குள்ளே எடுத்துக்கணும். இது வந்து இல்லை, வேற இதில் எடுத்துக்கலாம், காதலன் காதலி அப்படி எடுத்துக்கலாம். இந்த சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேது இந்த கிரக சேர்க்கை மேலே கோச்சார குரு சென்றுட்டு இருக்கக்கூடிய காலகட்டம், நம்மை அறியாமல் ஆடம்பரமான ஒரு கடன் பண்ணியிருப்போம், அனாவசியமான செலவுகள் வாங்கியிருப்போம், அனாவசியமான செலவுகளை நாம் வந்து ஏற்படுத்தியிருப்போம், பெண்களிடத்தில் அவமானம் ஏற்பட்டிருக்கும் ஒரு ஆணுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம், காதல் தோல்விகள் ஏற்பட்டிருக்கும், கணவன் மனைவியே ஒரு பிரச்சனையாகவே குடும்பத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறது. இந்த நிகழ்வுகள் உங்கள் ஜாதகத்துக்குள்ள மீன ராசியில் சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேது இருந்து கோச்சார குரு பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்தது. இப்போ இந்த குரு மேஷத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கல்கள் இருந்து கல்யாண தடை தாமதம், கணவன் மனைவி பிரச்சனை, இந்த காதலன் காதலி பிரச்சனை, இதிலிருந்து அவங்க கொஞ்சம் வெளியே வருவாங்கங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேது கிரக சேர்க்கை மீனத்தில் இருக்கான்னு பாருங்க. நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம், இது வந்து அந்த மீனத்தை பாருங்க, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். அடுத்துதான் செவ்வாய் ராகு. இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் கேது கிரக சேர்க்கை உங்கள் ஜாதகத்துக்குள்ள மீன ராசியில் இருக்குது அப்படின்னா, இட ரீதியான தொந்தரவுகள், இடத்துக்கு பணம் கொடுத்து வராமல் போனது, பங்காளிகளோடு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு, இட நிலப்பங்கீடு, இடப்பங்கீடுக்காக பிரச்சனை ஏற்பட்டது, இளைய சகோதரர்களோடு தேவையற்ற மோதல்கள் ஏற்பட்டது, இது எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். எல்லாருக்கும் இல்லை, ஆனால் ஒவ்வொரு சில ஜாதகங்களுக்கு அதிகமாக நடந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த செவ்வாய் ராகு பூமியால் அவயோகங்களை ஏற்படுத்தி இருக்கும்.
சகோதரால் அவயோகம் ஏற்படுத்தி இருக்கும். அது மட்டும் இல்ல, ரத்த தொடர்புள்ள பிரச்சனைகள் வந்திருக்கும். ஒரு சில பேருக்கு அறுவை சிகிச்சைகளும் நடந்திருக்கும். மர்மமான வியாதிகளும் இருந்திருக்கும். அப்ப இந்த கோச்சார குரு இந்த செவ்வாறாகு செவ்வாக்கேது மேல பயணிக்கக்கூடிய காலகட்டம் பிரச்சனைகள், நான் மேற்கண்ட பிரச்சனைகளை நீங்க சுமந்திருப்பீங்க. அப்போ மேஷத்துக்கு மாறும்போது, மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறும்போது இந்த பிரச்சனைகள் இருந்து ஜாதகர் அந்த சிக்கல்கள் இருந்து வெளியேறுகிறார் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ இதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது சூரியன் ராகு சூரியன் கேது. இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்க குறிப்பாக வந்து பங்காளிகளோட பகை, அப்பாவோடு பகை, அரசாங்க வேலையில் அதாவது வந்து அந்த பயிற்சி எழுதி எழுதி தோத்துக்கிட்டே இருக்கிறது, அரசாங்க அனுகூலங்கள் ஏற்படாத வண்ணம் இருக்கிறது, அரசாங்கத்தின் மூலியமாக கடன் ஏதாவது நிதியுதவி எதிர்பார்க்குறவங்க வராமல் போகிறது, அதே மாதிரி இங்கே வந்து எலும்பு ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுறது, இப்படி எல்லாம் வந்து நடந்திருக்கும். இப்போது இந்த சேர்க்கை மேலே மீன ராசியில் கோச்சார குரு பயணத்திட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த பிரச்சனைகள்லாம் நிகழ்ந்திருக்கும். இதுக்கப்புறமா அவர் மேஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு அப்புறமா. அப்போ இந்த மேற்கண்ட சிக்கல்களில் இருந்து இந்த சூரியன் ராகு சூரியன் கேது கிரக சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடுவாங்க, அந்த கடும் சிக்கல்களில் இருந்து வெளியே வந்துடுவாங்கங்கிறத புரிஞ்சுக்குங்க. எப்பவுமே நாம கோச்சார குருவையும் ஜனனகாலத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையும் கணக்கில் பண்ணி நம்ம பலன்களை எடுக்கணும். இந்த விஷயத்தை கொஞ்சம் எப்பவுமே புரிஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது, ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த சேர்க்கைக்கு நிறைய பலன்கள் இருக்குது, ஆனால் அத்தனையும் நாங்கள் பேச முடியாது, அதை விரிவாகத்தான் ஜாதகம் பார்க்கும்போது பேச முடியும். ஆனால் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த சேர்க்கை இருக்குதா, அப்போ இதிலிருந்து பயிற்சி ஆகுது, ஓகே நமக்கு மீனத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, அப்போது இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறமாக ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகிடும், கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அடுத்தது முக்கியமாக மீன ராசிக்காரங்களுக்கு இது வேலை பார்க்கணும். மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே கிடையாது, அந்த மீன ராசியிலேயே ராகு கேது யாராவது ஒருத்தர், சந்திரன் ராகு சந்திரன் கேது, இந்த சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் ரொம்பவுமே மனம் நொந்து போயிருப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல வந்து தவிச்சிருப்பாங்க, ஒரு மன இறுக்கத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் கடந்ததான சிரமங்கள் இருந்திருக்கும். அப்போது இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேது இந்த மன இறுக்கம் மனக்கவலை இந்த சேர்க்கையில் இருந்து இந்த கோச்சார குரு பார்த்திங்கன்னா வெளியேறி இங்கே வர்றாரு, சரியாக மேஷத்துக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சிக்கல்கள் இருந்து ஜாதகர் வெளியேறார். ஏன்னா குருவும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகுவோட சிக்கிக்கிறாரா இல்லையா, இந்த கேதுவோட சிக்கிக்கிறாரா இல்லையா மீனராசியில், ஆனால் அதே மேஷத்துக்கு வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போது ஒரு மன நிம்மதி, ஒரு மன தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஒரு சில பேர்த்துக்கு சந்திரனோட சனி ராகு சந்திரன் சனி கேது இப்படி இருக்கும், சந்திரன் சனி ராகு சந்திரன் சனி கேது, சூரியன் சனி ராகு சூரியன் சனி கேது, சூரியன் செவ்வாய் சனி, அதே மாதிரி சூரியன் செவ்வாய் ராகு சூரியன் செவ்வாய் கேது, சந்திரன் செவ்வாய் ராகு சந்திரன் செவ்வாய் கேது, இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் இருக்கு பார்த்தீங்களா, சனி செவ்வாய் ராகு சனி செவ்வாய் கேது, இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாம் மீனத்தில் இருக்குது அப்படின்னா ரொம்பவுமே சிக்கல்கள், குறிப்பாக தொழிலில் தான் அதிகமாக பாதிச்சிருக்கும், தொழில் கடன் இந்த மாதிரி விஷயங்கள்ல. அப்போ அந்த குரு மேஷத்துக்கு வரும்பொழுது அந்த சிக்கல்கள் இருந்து, தொழில் ரீதியான சிக்கல்கள் இருந்து அந்த ஜாதகர் மெல்ல மெல்ல வெளியேற்றுறார். ஏன்னா குருங்கிறது தனம், குருங்கிறது சுபம், அதாவது மங்களக்காரகன் சொல்றோம். இந்த மங்களக்காரகன் இந்த மாதிரி கூட்டு சேர்க்கையில வந்து சிக்கும் பொழுது கோச்சாரத்துக்குள்ள அவரால் முழுமையான பலனை கொடுக்க முடியாது, அங்க இருக்கக்கூடிய சிக்கல்களை முழிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதே மேஷத்துக்கு வரும்போது பயிற்சியாகும் போது நல்லபடியாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தோட இது வச்சு பார்த்தா தான் புரியும். இன்னுமே இது என்ன ராசிக்கு பார்க்குறதா லக்னத்துக்கு பார்க்குறதா நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இதுக்கு பலனே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இது ராசி லக்னத்துக்கு அடிப்படையாக இல்லை, உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த மீன ராசியில் இருக்கக்கூடியது. அடுத்தது ஒரு கேள்வி வரலாம், எல்லாரும் கேட்குற கேள்வி, சார் எனக்கு மீன ராசியில் எந்த கோளுமே இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஏசுலேஷன் அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எப்பவும் மாதிரி போயிட்டுருக்கும்னு அர்த்தம். அதில் ஒரு மாறுபாடுகளை நம்ம இப்போ எதிர்பார்க்க முடியாது, திசா புத்தி தான் அந்த இடத்துல வேலை செய்யும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா கோச்சார குரு இப்போ அந்த மீனத்தில் இருக்காரு, எங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து செவ்வாய் அப்போ வீட்டுக்கு அதாவது மேஷத்துக்கு வரும்போது அங்கே இருக்கிற கோள்களை கவனிச்சு தான் இனி பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இங்கே கோள்கள் அப்படிங்கிற விஷயத்த நாம் வந்து புரிஞ்சுக்கணும். மீனத்திலையும் கோள்கள் இல்லை, மேஷத்துலேயும் கோள்கள் இல்லைன்னா எஸ் யூஸ்வல் அப்படியே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம், புரியுதுங்களா இல்லையா? மீனத்தில் கோள்கள் இல்லை,
மேஷத்துல கோள்கள் இருக்குது. கண்டிப்பா மேஷத்தை தொடக்கூடிய அமைப்பை நம்ம ஏற்கனவே வீடியோல போட்டிருக்கோம், பாத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து அந்த அந்த கேப்பிங் இருக்குது, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இருக்காது. அந்த கேப்பிங் இருக்குது அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த இடம் எப்பவும் மாதிரி சமத்தன்மையோட நடக்கும், திசா புத்திகள் தான் அங்க பலன் தரும் அப்படிங்கிறத முக்கியத்துவப்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்றோம். இப்படித்தான் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோள், ஒரு நம்ம சாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையோட எப்படிப்பட்ட பலன்களை அதுக்கு தராம வச்சிருக்கு, அப்ப இந்த சிக்கல்கள் இருந்து அவங்க எப்படி வர்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இது உங்க ஜாதகத்துக்குள்ள வச்சு ஆய்வு செய்தா தெரியும். நார்மலா வந்து நாம வெறும் ராசிக்கு ஏதோ லக்னத்துக்கு கேட்கிற மாதிரி எடுக்க முடியாது. உங்க ஜாதகத்தோட இதை நீங்க மீன ராசியில என்ன இடம் அந்த இடத்துல இருக்கும் இது ராசியில மட்டும்தான் பார்க்கணும், நவாம்சம் பாவகத்துல பார்க்காதீங்க சரிங்களா. உங்க ராசி கட்டோன் போட்ட இடத்துல மட்டும் பாருங்க, மற்றபடி ஜாதகம் பார்க்கும்போது பேசலாம். அடுத்தடுத்த வீடியோக்களையும் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி. நமஸ்கார்.